அநேகர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அற்புதமான பகுதி. ஜம்சம் சொல்லவே தேவையில்லை. அல்லாஹ் அக்பர். ஜம்சம் கிணறு அதனுடைய வரலாறுகளை சொல்லி முடிக்கவே முடியாது. உலகத்திலேயே சிறந்த தண்ணீர் எந்த தண்ணீர்? பெரிய அதிசயம் இல்லையா? நம்ம போறது பெரிய அதிசயம் தான். காரணம், ஜம்சம் கிணற்றை பார்த்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஒரு 8x8 இருக்கும், அவ்வளவுதான். ஒரு உரை கிணறு. உள்ள பார்க்கலாம், உள்ள பார்க்கிற போது உள்ளே பார்த்தவன், உள்ளே பார்க்கிற போது ஒரு 6 அடிக்கு தண்ணி இருக்கு, கீழே தர தெரியும். மோட்டார் எவ்வளவு தெரியுமா? 250 HP. 24 மணி நேரம் இழுப்பதற்காக 2 மெஷின், பைப் 1 மெஷின் 2. 12 மணி நேரம் இது ஓடும், 12 மணி நேரம் அது ஓடும். தண்ணீர் இழுத்துக்கொண்டே இருக்கிறது, இழுத்துக்கொண்டே இருக்கிறது, இழுத்துக்கொண்டே இருக்கிறது. உலகம் முழுக்க இந்த தண்ணீர் செல்கிறது, உலகம் முழுக்க செல்கிறது. அந்த 6 அடி தண்ணீர் அப்படியே இருக்கிறது. விஞ்ஞானிகள் இன்றைக்கு சொல்கிறார்கள், கடலுக்கும் இதற்கும் கனெக்ஷன் இருக்குமோ? காபாவுக்கும் கடலுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ? ஜித்தாவில் கடல் இருக்கு, 90 மைல். இங்கே கனெக்ஷன் எதுவும் இருக்குமோ? அப்படி இருந்தால் கூட இல்லை, உப்பு அதிகமாக இல்லையே, கடல் தண்ணி மாதிரி இல்லையே, இது கெடுவது இல்லையே, இது எப்படி என்று ஆச்சரியப்படுகிறார்கள். உலகத்தை அதிசயமான நீர். மொபைல் மோதிதா, நடமாடும் மோதிதா இந்த சம்சம். அதனால அங்க போயும் பாட்டில் தண்ணி குடிக்கூடாது. இருக்கிறது 15 நாள் மக்காவே 14 நல்ல தண்ணி கிடைக்கும். அதனால 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. எப்ப என்ன காபத்துள்ளா போறோமோ அப்ப என்ன அதை எடுத்துனா வெறும் அதில் அதை வெறும் சம்சமை மட்டுமே குடிக்க வேண்டும் என்று முயற்சிங்க. இங்கெல்லாம் அவுன்ஸில் கொடுக்குறாங்க, அதுக்கு போய் ஹாதியார் பார்த்துட்டு வர்றேன். ஏன்னா ஒரு அவுன்ஸ் சம்சம் குடிக்கிறதுக்காக ஹாதியார் பார்த்துருக்கேன். இப்போ 5 லிட்டர் தான் சம்சமே கொடுக்குறான். அதனால 5 லிட்டர்னால நம்ம ஆஜியார் வந்தவொன்னு ஒரு பெரிய தேக்ஸாவில் கலந்து அதில் ஒரு அவுன்ஸ் கொடுக்குறார். எவ்வளோ பெரிய ஆஜியார் பார்த்துருக்க, கலந்ததும் கலந்தாச்சு, அள்ளி விட வேண்டியதானே, அதில் ஒரு அவுன்ஸ். ஏன்னா 1 கிலோ கொடுக்குறான். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அன்புக்குரியவர்களே, நிறைவாக சம்சம் கிடைக்க போகிறது. நிறைவாக நம்ம கொடுத்த காசு, நான் சொல்கிறது உண்டு, உம்ரா போகிறவங்களுக்கு கொடுத்த காசு சம்சமுக்கு மட்டும்தான். சம்சம் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த காசு இல்லையா? நிறைவாக சம்சம், சம்சமை குடிக்க வேண்டும். கண்ணில ஒத்துங்க, தலையில ஊத்துங்க, சம்சமை குட்டுங்கள். எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, எங்கெல்லாம் வழி இருக்கிறதோ, அங்கெல்லாம் சம்சமை வைத்து செலவுகள் எல்லாம் உடனே வாசியுங்கள். கை வாங்கி நல்லா ஓதுகிறான். மாப்பு சம்சம், மாப்பு சம்சம், நீங்க அசுரி வளர்ப்பு. எதற்கு குடிக்கிறோமோ அது நடக்கும். பெருமானார் கேட்க தெரியாம கேட்டுருவாங்கன்னு சொல்லியும் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் அசலுக்க ஈமன் நாஃபியா, கிடைக்காத பொக்கிஷம், பயனுள்ள கல்வியை கொடு. ஒரு ரிஸ்க்கன் வாசியா, உலகத்திலே வாடுகிற போது விசாலமான ரிஸ்க்கை கொடு. விசாலமான ரிஸ்க் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் மறுக்கலாம். ஒருத்தர் சம்சமம் மறுத்துட்டான், கொடுத்து ஒருத்தர் பேனா கொடுக்கிறாரு, பென்சில் கொடுக்கிறாரு, வைரக்கல்ல கொடுக்கிறாரு, இல்லைங்க வேணாலும் கொடுத்துடலாம். ஆனா உலகத்தில் ஜம்சம கையில கொடுத்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவனை அல்லாஹ் வறுமையில் சிக்க வைக்காமல் மௌத்தாக்குவதில்லை. வறுமையில் அவனை நாரடிக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்குவதில்லை. மறுக்கப்படாத அன்பளிப்பு உலகத்தில் இருக்கிறது என்றால் ஜம்சம். அப்ப அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.